வெல்கம்ஸ் உலகத்துமையா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இது டின்னராகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான தோசைங்க, தேங்காய் தோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் தோசை செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு கப்பு பச்சரிசி, கால் டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதில் தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பச்சரிசியோடு சேர்க்கறதுக்கு 1/2 கப் அவல். இந்த அவலை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து அதோட சேர்த்துடலாம். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, அவலையும் இதோட சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தேங்காய் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 hours அப்படியே புளிக்க விடணும். இதை அப்போ தான் தோசை நல்லா வரும். இதை நல்லா கலக்கும் போது கரண்டியோட கையை வச்சு கலந்தோம்னா நல்லா கலக்கும். இப்போ நல்லா அடித்து கலந்து வச்சிட்டோம்னா நல்லா புளிப்பாக நல்லா புளிச்சு மேலே வரும். அப்போ தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து வச்சு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவை நம்ம கரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவு தான் பிடிச்சிருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ தோசை சுட்டுடலாம். இப்போ தவா காஞ்சிடுச்சுங்க, தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பபுள்ஸாக இருந்து பாருங்கள். இதுதான் கரெக்டான இது. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்தப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் சாஃப்டான தோசை நமக்கு கிடைக்கும். இப்போ எந்த அளவுக்கு பபுள்ஸாக ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நமக்கு தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப 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 சுவையான அதே சமயம் சாஃப்டான தேங்காய் தோசை ரெடி. தேங்காய் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.